ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமடி யூடியூப் சேனல்ல புதுச்சேரியை சேர்ந்த ஒரு இளம் வயது ரவுடி அதான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப வறுமையான குடும்பம். இந்த வறுமையை பயன்படுத்தி சமுதாயம் எப்படி இவரை மாத்தி இன்னைக்கு ஒரு ரவுடியா மாத்தி விட்டுருக்கு, அதே மாதிரி திருந்தும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையும் சொல்ல வரல, சில காவல்துறை அதிகாரிகள் தேவையில்லாம ஒருத்தவங்க மேல வன்மம் வைத்துக் கொண்டு அவருக்கு மேல எவ்வளவு புட்டப்ப போடுறாங்க, எப்படி ஒரு வாழ்க்கை சிதறி இன்னைக்கு ஒரே வருஷத்துல 12 கேஸ் எப்படி வாங்குறாருன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் சிறைக்கு போய் திருந்துவாங்க, சில பேர் லவ்வர்ஸ்க்காக திருந்துவாங்க, கல்யாணம் பண்றதாக திருந்துவாங்க. ஆனா இவர் எப்படி திருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, புட்டப்போட்டு நம்ம உள்ள தள்ளிடுறாங்களே, இதுக்கப்புறம் எந்த குற்ற செயலுமே செய்யக்கூடாதுப்பா அப்படிங்கிற எண்ணத்துல இவரை வேணாம் விட்டுருங்க, என்ன நான் எந்த ஊர்லயுமே இல்ல, ஊருக்குள்ள வந்தாலே புச்சி போட்டுறீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு புட்டப்போட்டு ஒரு வலைப்பு ஜாலி பண்றாங்க. இன்னைக்கு நம்ம சட்டமணி யூடியூப் சேனல்ல புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி ஸ்டிக்கர் மணி என்ற ஒரு பத்தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமணி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பாரு பெல் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த ஸ்டிக்கர் மணி, எந்த ஊரை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா, புதுச்சேரி மாநிலம் கோவிந்தசாலை பகுதியில் கண்டாக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் தேவி தம்பதியினரின் மகன் தான் இந்த மணி என்கிற ஸ்டிக்கர் மணி. படித்தது 8th வரைக்கும் தான். குடும்பம் ரொம்ப வறுமை. அப்பா ரிக்ஷா வண்டி தான் ஓட்டுறாரு, போதுமான வருமானம் இல்லை. இதனால் ஸ்டிக்கர் மணி பாத்தீங்கன்னா, தனது 10 வயது முதல் பாண்டிச்சேரி பீச்ல குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கர்லாம் விற்க ஆரம்பிக்கிறாரு. அதுல வர சம்பாத்தியத்தை தான் குடும்பத்தையும் பாத்துக்கிறாரு. இதனால தான் அவருக்கு ஸ்டிக்கர் மணி அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. நல்லா தான் போயின்னு இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வழக்கம் அவருக்கெல்லாம் வழக்கு வாங்கல, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் நிறைய வழக்கு வாங்கி வச்சிருக்காரு. முதல் வழக்கு பார்த்தீங்கன்னா 2021 செப்டம்பர் மாதம் தன் நண்பர் சஞ்சய் என்பவருக்கு பிறந்தநாள். இவங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அட்டி போடுவாங்களாம், பாண்டிச்சேரி பீச் பக்கத்தில் ஒரு பாலடைந்த பழைய ஃப்ரெஞ்சு ஸ்கூல் அந்த பில்டிங்கில் தான் இவங்கெல்லாம் அட்டி போகிறது. அங்கே வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, பர்த்டேக்கு சரக்கு பாட்டி கொண்டாடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது அவங்க கூட இருக்கிற சந்தோஷ் என்பவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். தன் தங்கை பாண்டிச்சேரி மார்க்கெட்டில் ஒரு பகுதியில் ஒரு பாத்திர கடையில் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் அந்த கடையின் உரிமையாளர் ராஜ்குமார் என்பவர் தன் தங்கை குடோனிலிருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வரும்போது தவறான இடத்துல கை வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அழுகிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போதையாச்சே, யாரும் டக்குன்னு யோசிக்க மாட்டாங்களே, வா எல்லாம் ஒரு கை பார்த்தலான்ட்டு எல்லாம் யாரும் போகிறாங்க. அங்கே யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் மணி, சந்தோஷ், சஞ்சய், கருணா, பூவரசன், மைக்கேல் என நண்பர்கள் அனைவரும் சென்று கடையின் உரிமையாளர் ராஜ்குமாரை அச்சு மண்டைகள்லாம் கீச்சுறாங்க, கடையை கடையெல்லாம் அச்சு காலி பண்ணிடுறாங்க. ஆனால் ராஜ்குமார் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அப்படியே மாத்தி எப்படி கம்மி கொடுக்குறாருன்னா, இந்த மேட்டரே மாத்திட்டாரு. இந்த பாலியல் தொந்தரவு பண்ணதையும் விட்டாரு. விட்டுட்டு தன்னிடம் வந்து மிரட்டி கத்தியை காமிச்சு மாமூல் கிட்டதாக தர மறுத்ததால் மண்டையை உடைத்து விட்டதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு தேவையில்லாம இவங்க அந்த பொம்பளை பிள்ளைய கூட்டமே பேச வைக்கணும், தேவையில்லாம லைஃப் ஸ்பாயிட போகுதுன்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. அப்படியே விட்டாங்க, எக்ஸ்பிளேஷனே கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே விடுறாங்க. பெரிய கடை போலீஸ் என்ன பண்ணுறாங்க, கொலை முயற்சி வழக்கம் மாமூல் வழக்கம் போடுறாங்க. இதில் வந்து எல்லாம் இவர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற மொத்த கடையை என்ன பண்றாங்க, எல்லாம் போராட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி கடையாச்சு ஒசுக்குறாங்க ரவுடிங்க வந்து சொல்லி போராட்டம் பண்றாங்க, என்ன விஷயமே தெரியாம. அதே மாதிரி அது உடனே என்ன பண்றாங்க, ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் தகவல் சொல்லி ஹெட் நியூஸா போட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா பரவிச்சு, போலீஸுக்கு ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சு, போலீஸ் பயங்கரமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டிக்கர் மணியும் சஞ்சயும் சென்னை காப்ஸ் கொண்டு வரவங்க இதுக்கப்புறம் ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்ன பண்றாங்க, உடனே பாண்டிச்சேரி கோர்ட்ல வந்து சரணடைகிறாங்க. எல்லாம் அடிக்கிறாங்க, மைக்கேல், பூவரசன் இருவரையும் அரியாங்குப்பம் ஜுனில் அடைக்கிறாங்க. ஸ்டிக்கர் மணியும் கருணா சஞ்சய் எல்லாம் மூணு பேரையும் களப்பரிசலில் அடைகிறாங்க. சந்தோஷ் மட்டும் ஏபி போடுறாரு, கிடச்சிருது. 21 நாள் கழித்து ஜாமீனில் வெளியே வந்து ஒரு 6 நாள் தான் இருக்காங்க. அதுக்குள்ளே ஸ்டிக்கர் மணியும் அவரது நண்பர் சஞ்சயும் போய் என்ன பண்ணுறாங்க, போய் நியாயம் கேட்குறாங்க, பாத்திரக்கணிக்கு போய் ஏன் இப்படி பண்ண, போய் கேஸ் கொடுத்தேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனால் கத்திக்கிட்டலாம் எதை வச்சும் பண்ணல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு பாருங்கள், மிரட்டி எப்படி என்னை கத்தியை காமிச்சு மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விட்றாங்கன்னு சொல்லி மாமூல் கேட்குறான்ற மாதிரி கதையெல்லாம் நடந்து விட்ருக்காரு ராஜ்குமார். இந்த மாதிரி கதை நிறைய கதையெல்லாம் வந்து விட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கொலை முயற்சி வழக்கம், கொலை மிரட்டல் வழக்கம், மாமூல் வழக்கையும் போடுறாங்க. ஏரியாலே வைத்து பார்த்தீங்கன்னா சஞ்சயும் சஞ்சயை தூக்கிறாங்க. சஞ்சயை தூக்கும் போது கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷம் இருக்கார். சந்தோஷம் சீனுக்கு சம்மந்தமே கிடையாது, சஞ்சய் ஏற்றம் கூட போனார். சம்மந்தமே இல்லை. ரெண்டு பேரும் அரசு பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. ஸ்டேஷனில் கூட்டிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, உட்கார வச்சுட்டு ஸ்டிக்கர் மணி எங்கே இருக்கிறாங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தெரியாதுன்னு ஃபோன் பண்ணுன்னுக்குறாங்க. ஃபோன் பண்ணவே தலைவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் எங்கே எங்கேங்கிறன்னு சொல்லி சஞ்சய் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. போலீஸ்காரங்க முன்னாடி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வந்து அட்லாஸ் தேட்டரில் படம் பார்த்துனுக்குறேன் அப்படின்னவே, எந்த சீட் நம்பர்னு கேட்கவே டவுட் வந்துட்டு இருக்கு. இவனுக்கு சீட் நம்பர் எது கேட்குறாங்க, சீட் நம்பரும் சொல்லிட்டுக்கிறார். ஒன்று ஸ்பெஷாலிட்டி மொத்தமாக என்ன பண்ணாங்க, தேட்டருக்கு வந்துட்டாங்க, அட்லாஸ் தேட்டருக்கு வந்துட்டாங்க. வந்து உள்ள நுழையும் போது இவர் பார்த்துக்கிறாரு. இவர் பம்பின்னு போய் என்ன பண்ணிருக்காரு, பால்கனியில் போயிட்டு ஏறி டக்குன்னு எகிரி வச்சு பால்கனிக்கு போயிட்டு அங்கே ஓரமாக ஒளிஞ்சிருக்காரு. ஆனால் ஸ்பெஷல் டீம் விடுவாங்களா, நேராக எல்லா லைட்டையும் ஆன் பண்ண வச்சுட்டு அள்ளின்னு போயிட்டாங்க. அள்ளின்னு போய் ஸ்டேஷனில் வச்சு உரி 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 உரின்னு உரிச்சிட்டாங்க. அதுவும் கையில் ஹேண்ட் கப் போட்டு உரி
ஒரு மணிக்கு புஷ் பண்ணிடுறாங்க 12 மணி வரைக்கும் சாமா ஊறி ஊறிச்சிட்டு 12 மணிக்கு போயிட்டு ஜட்ஜி கிட்ட விட்டு அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணி காலாபட்சி சிறையில் அடைகிறாங்க கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வரார் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்துச்சு 2022 மார்ச் மாதம் சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு லாஸ்பேட்டை பகுதியில் யாரோ காய்கறி கடையை உடச்சி உள்ளே போய் கல்லால் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க இது ஸ்டிக்கர் மணியை சஞ்சய் என்ன பண்ணிருக்காங்க நைட்டு சும்மா அந்த ஏரியா பக்கம் சுற்றி இருந்தாங்க லாஸ்பேட்டை பக்கம் அப்போது இவங்க ரெண்டு பேர் நிற்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரிஞ்சிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெரிய கடைன்ற ஒரு ஸ்டேஷனில் வந்து கண்ணன் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அந்த கண்ணன் என்ன ஆகிறார்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒத்தியஞ்சாலை ஸ்டேஷனுக்கு மாறுறார் அந்த கண்ணனுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு ரெண்டு கேஸ் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு எஸ்டேட் ஸ்டிக்கர் மணிக்கும் ஒத்தே வராது எப்போ பார்த்தாலும் பூச்சி பூச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்ற பட்சத்தில் உதயசாலை ஸ்டேஷனுக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மணியையும் சஞ்சயையும் தூக்குறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு புட்டப்பை போகலான்னு ஏதாவது ஒன்று புட்டப்பை போகலான்னு யோசிக்கும் போது இந்த லாஸ்பேட்டையில் இந்த கடையை வச்சு காய்கறி கடையை வச்சு திருநாங்க பார்த்தீங்கன்னா இந்த கேசத்துக்கு இவங்க மேலே போடுறாங்க இவங்க மேலே போடுறாங்க காலாபட்சி சிறையில் அடைக்கிறாங்க லாஸ்பேட் ஸ்டேஷனில் திருட்டு வழக்கு போடுறாங்க காலாபட்சி சிறையில் அடைக்கிறாங்க 2 மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வராது வெளியே வந்து அத்தனை நாளே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மணி மட்டும் தனியாக போகிற ஒரு கத்தி எடுத்துக்கின்னு என்ன தான் இடுப்பில் ஒன்று மாட்டின்னு போகிற என்ன தான் பார்த்துக்கலாம் இந்த பாத்திர கடலான்னு சொல்லி நேராக போய் என்ன பண்ணுறாரு உண்மையிலே குரல் மிரட்டல் விட்டுறாரு பாத்திர கடை போய் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துருந்து சும்மா சும்மா கேஸ் குத்துனதுன்னா சும்மா விட மாட்டோம்னு சொல்லி குலை மிரட்டல் விடுறாரு இப்போவும் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து வெட்ட வந்தாங்க வெட்ட வந்தார் பைசா கட்டுறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இவர் யோசிக்கல கம்ப்ளைண்ட் கொடுப்பாருன்னு சொல்லி பீச் பக்கத்தில் இவங்க எப்பயும் அட்டி போகிற இடத்துல உட்காந்து ஃப்ரெஞ்சு ஸ்கூல் கேம்பஸில் உட்காந்து சரகாச்சு நிற்கிறாரு சொசைட்டி போய் தூக்குறாங்க தூக்கிடுறாங்க இவர் ஓடுறாரு ஓடுறாரு ஆனால் பட் பிடிச்சிடறாங்க இவர் பிடிச்சி கூட்டு வந்துடுறாங்க பெரியகடை ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போய் சம்மாடி அடிக்கிறாங்க சம்மாடி அடிச்சு என்ன பண்ணுறாங்க சுண்டு விரலை உடச்சிடறாங்க சுண்டு விரலை உடச்சிட்டு கொலைமிர்ச்சி வழக்கு பதியப்பட்டு காலப்படி சிறையில் அடைக்கிறாங்க 1.5 மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு அதற்கு பின் பார்த்தீங்கன்னா பெரிய கடை போலீஸார் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது இருந்தவனை பிடிச்சி பிடிச்சி புட்டப்பை போட்டு சிறையில் வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னவ என்ன பண்ணுறது சரி இதுக்கப்புறம் ஊரில் இருக்குமானா நம்ம சென்னைக்கு போயிடலாம் எப்படின்னா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது சென்னை ஓட்டேரிக்கு வரார் சென்னை ஓட்டேரி வரை கடைக்கு ஓட்டேரிக்கு வராரு அங்கே வந்து என்ன பண்ணுறாரு பில்லட்ஸ் பார்லர் ஸ்னூக்கர் பார்லர்லாம் இருக்கியா அங்கே போய் வேலை செய்கிறார் ஒரு இது சாதாரண வேலையாக தான் செய்கிறாரு பசங்களுக்கு கோச்சிங் கற்றுக் கொடுக்குறாரு பால் எடுக்கிறதுன்னு சொல்லி சாதாரண வேலை செய்கிறார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு அவ்வளோ ஒரு மாதம் தான் இருக்கார் அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு சண்டை போட்டுன்னு வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் வெளியே வந்தாருன்னா சென்னையில் தான் இருக்கார் சிந்தாரிப்பேட்டில் பசங்க இருக்கிறாங்க சைதாப்பேட்டில் பசங்க இருக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி பசங்களுக்குலாம் அப்படியே அங்கங்கே அப்சாண்டா அப்சாண்டா அப்படியே இருக்கார் கொஞ்ச நாள் அடுத்து ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டி பசங்க வாமச்சான் சரகடிகளும் கூப்பிட்றாங்க கரெக்டாக 2022 நவம்பர் மாதம் தன் நண்பர்கள் தினேஷ் ஆகாஷ் பாலாஜி அவர்களோடு சேர்ந்து பீர் அடிக்கிறார் போதல் என்ன பண்ணுறாங்க நண்பர்களுக்காக எக்மூர் பகுதியில் ஒரு அட்வொகேட்டோட தம்பி அவர் மேலே கோத்துல தம்பி சுரேஷ் என்பவரை வெட்டுறாங்க வெட்டிட்டு என்ன பண்ணுறாங்க 4 பேரும் போய் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ஹாலில் போய் பத்துறாங்க நைட்டு காலையில் எல்லாம் ஃபோன் ஆன் பண்ணிச்சே பத்துனுக்குறாங்க காலையில் வந்து எக்மோர் போலீஸார் கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க இவங்க மொத்த 4 பேர் மேலேயும் தினேஷ் ஆகாஷ் பாலாஜி மேலேயும் ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷனில் கேஸ் இருக்குது அவங்களுக்கு குலை முயற்சி வழக்கு போடுறாங்க தூக்கி பிடிச்சி உள்ளே போடுறாங்க குண்டாது ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஸ்டிக்கர் மணி யாருன்றது இவங்களுக்கு தெரியாது பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேட்டர் இருக்குது இவர் நாங்கள் 4-5 கேஸ் இருக்குன்றதுலாம் இவங்களுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணுறாங்க லைட்டாக ஒரு பெட்டி கேஸை போட்டு 4 பேரும் போலீஸ் சிறையில் அடைக்கிறாங்க 2023 ஸ்டார்ட் ஆகுது 78 நாள் கழித்து கேஸை முடிச்சுட்டே வந்துடுறார் பெட்டி கேஸை முடிச்சுட்டே வெளியே வராரு எப்பா போதுண்டா சென்னை உங்கள் சங்காத்தெல்லாம் போதுன்னு மறுபடியும் என்ன பண்ணுறாரு பாண்டிச்சேரிக்கே போகிறார் பாத்திர கடை அந்த ராஜ்குமார் கேஸில் உள்ளே இருக்கும்போது குலைமெட்டல் விட்டு உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கும்போது உருளையம்பேட்டை பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த அரவிந்த் என்பவருக்கும் ஸ்டிக்கர் மணிக்கும் இடையே ஒரு வாய் தகராறு வருது அதில் என்ன பண்ணுறாரு அரவிந்த் இவர் அச்சுறாரு உள்ளே வச்சு இதை வந்து அப்படியே காண்டிலே இருந்துக்கிறார் எப்போ ஏரியாக்குள்ள வருவார் ஏரியாக்குள்ள கரெக்டாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா அரவிந்த் இன்னொரு பையனை சேர்ந்து ஸ்டிக்கர் மணி அடிச்சிடறாங்க இதனால் என்ன பண்ணுறாரு இவங்க எப்படின்னா இன்றைக்கி எதனா ஒன்று பண்ணிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கத்தி எடுத்துக்கின்னு ஒரு 7 பேர் ஆட்டோவில் பெரியார் நகருக்கு போகிறாங்க அரவிந்த் எதனா பண்ணிடணும் போடுறாங்க அங்கே போகும்போது மாட்டிக்கிறாங்க உருளையம்பேட்டை போலீஸில் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க ஸ்டிக்கர் மணியை பறந்துடுறாரு சஞ்சய் என்ன பண்ணிடுறாரு இவங்க கவனிக்கலாம் ஒரு செல்ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் மாட்டிக்கிறார் சஞ்சய் பால்ராஜ் சிம்பு 3 பேரும் மாட்டிக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவர் எஸ்கேப் ஆகிட்டு ஊரில் தான் இருக்கார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிக்கர் மணி வில்லியனூர் பகுதியில் தன் காதலியோட பேசிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கலாச்சாரர் ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்கூலில் ஒரு லவரை விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அந்த ஆள் நிற்கிறார் நிற்கவே என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இந்த பீர் பாட்டில் எடுத்து மண்டையில் வச்சு குத்திடறார் வில்லியனூர் போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டேஷனில் இருந்த ஒரு போலீஸ் வந்து இவருக்கு ஆதரவாக செயல்படுறாரு சரி வா நான் எவ்வளோ வாதம் உள்ளே போக விட தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆகிறாரு இன்னொரு போலீஸ் என்ன பண்ணுறாரு உருளையம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக்கர் மணி பற்றி கேட்கவே அவரை தான் தேடினுக்குறோம் அனுப்பிடுன்னு சொல்லி ஜீப்பில் வச்சு என்ன பண்ணுறாங்க உருளையம்பேட்டை ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா குலை முயற்சி வழக்கு பதிவு செய்து காலப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க 36 நாள் கழித்து ஜாமீனில் வெளியே வரார்
வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு, ஏகப்பட்ட புட்டப்பு. உள்ளே ஒரு ஒரு வருஷத்துல 12 வழக்கு வாங்குறாருன்னா எப்படி வாங்கிருப்பாரு? பாண்டிஞ்சி சுத்து வட்டாரம் ஃபுல்லா எல்லா சேஷிலுமே வழக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு திருந்தினாரா இல்ல வழக்குகள் வாங்கினாரா, ஒதுங்கிட்டாரா வாழ்க்கையில, காதலி பேச்சை கேட்டு ஒதுங்கினாரான்றத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.